ஓ கண்டிப்பா மக்களே, கும்பரான் டீம்ல வேற யாருமே இல்ல. நிக்கோக்கும் வந்து ஒரு ஷார்ட் விழுந்திருக்குது அண்ட் கொம்பன் வரல, பிளைண்ட் இஸ்போர்ட்ஸ் வந்திருக்காங்க. நிக்கோ நாக் பண்ணிருக்காங்க, டிஆர்ஜி டீமுக்கு வந்து ஒரு கில் போகும்போது ஓ மை காட், இவ்வளவு ஓப்பன். அதாவது ரீலோட் அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ரீலோட் பண்றது வந்து கொஞ்சம் பேக் போயிட்டு ரீலோட் பண்ணிருக்கோம். அமீஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரீலோடையும் வந்து அதே இடத்துல உட்கார்ந்து போட்டார், ஒரு கவர் எடுத்து அடிக்க ட்ரை பண்ணிருக்கணும். ஜேடிஎஸ்சி ஆல்சோ நாக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து யாது ஒன்று நோவா மட்டும் பேக் அடிக்கிறாங்க. ஸோ வைல்ட் கார்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டே மேட்ச் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நலுவு விட்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓ டீம் இருக்குது, ஓ மை காட். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா அவர் என்ன பண்ணார் அப்படின்ட்டு இடிக்க ட்ரை பண்ணார். ஸோ ரெண்டு பேரும் இடிக்கல, அவர் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு மக்கள். இங்கே பாருங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, இப்போ கண்டிப்பாக க்ளூவால் போடுவாங்க. ஓ க்ளூவால் உள்ள மாட்டிருக்க மாட்டாரோ இடி, சார் இப்போ இறங்கி அடிப்பாரா பின்னாலே அடிப்பாங்களா? பின்னாலேருந்து ஒரு ஷார்ட் வச்சு நாக் பண்ண நாக் பண்ணிட்டாங்க மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் வந்து போகிற போக்கே நாக் பண்ணிட்டு போயிட்டாரு. GOT God of Thunder டீம்ல சூப்பர் ஸ்டார் காடி மக்களே, சூப்பர் ஸ்டார் காடி ஒருத்தர் சூப்பர் பைக் எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆனாங்க. பட் சூப்பர் ஸ்டார் வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அவர் ஏன் அந்த இடத்துல வெஹிக்கிள் வருதுன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த இடத்துல வந்து அப்படி நின்னார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஓ இன்னமும் டீம் பைக்ல வந்திருக்காங்க, இங்க ஒருத்தர் நாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ நல்ல ஒரு தான் எம்பூரா நாக் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமாக மூவ் பண்ணியிருக்காங்க வால்டர்மார்ட்ஸ். நம்ம வந்து ரிவர்ஸ் சைட் பக்கம் பார்த்தோம், எங்கே அப்படின்னா வந்து ஆமாம் ரிவர்ஸ் சைட் பக்கம் பார்த்தோம். ஸோ அங்கேயிருந்து இவ்வளோ தூரம் வெஹிக்கில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜிஓடி டீமுக்கு வந்து ஒரு மோசமான நிலைமை தான். அப்படியே நாக் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லூயிஸ், லூயிஸ் சூப்பராக ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. பவர் ரொம்ப கம்மியாக இருக்கானா, கீழ் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்டில் அவங்க டீமை டவுனில் இருக்கிறாங்க. ஓ நைஸ் ஒன், வேற மாதிரி க்ரோனோ போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி க்ரோனோ போட்டிருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டார் மக்களே, லூயிஸ் கரெக்டான நேரத்தில் வந்து. ஓ நல்ல ட்ரை தான், ஒரு ஷாட் வச்சாரு டாடிக்குள்ள ஹீல் பண்ணிருக்காங்க. ஓ வேற மாதிரி மக்களை சமையான கம்பேக் கொடுத்துருக்காங்க. காட் ஆஃப் தண்டர் வேற மாதிரியான ஒரு கம்பேக், ஒரு சமையான ஹெட் ஷாட் டாடிக்குள் பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சி ஒரு சமையான ஹெட் ஷாட்டு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஓ மை குட்னஸ் என்ன மாதிரியான ஃபைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஏன் அந்த எம் சவுண்ட் பின்னாடி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வேஸ்ட் பண்ணாங்க. பாருங்க ஹெச்பியை எம்பூரன் ஹிட்டுக்கு ஆல்ரெடி ரெண்டு பேர் நாக்கு, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் 20-20 ஹெச்பி மக்களே, நாலு பேருக்குமே லிட்ரலி 20 ஹெச்பி மக்களே. ஓ மை குட்னஸ் வால்டர்மார்ட்ஸ் உண்மையிலே ஒரு சமயம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் பீட்டே நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைட்டன் இஸ்போர்ட்ஸ் தான் மக்களே ஆப்போசிட்ல டவரில் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டன் இஸ்போர்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. பிக் பேஷ் எப்போ ஸ்டார்டிங் சொல்கிறேன் ப்ரோ, வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ப்ரோ. ஓ எரேஸை நாக் பண்ணியிருக்காங்க, எரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ணப்படுறாரு. இந்த பக்கத்துலேருந்து மேலேருந்து வந்து ஒரு எல் ஷேப்லேருந்து ஒரு டீம் அடிச்சிருக்குது. ஸோ மேலேருந்து கிங்ராம் ஒரு ஃப்ளாங்க் அடிச்சு போய் அடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை கிங்ராம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கிங்ராம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்கிறாரு, மேபி வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் தோணுது எனக்கு. ஒன் செகண்ட் வந்து ரொட்டேஷன் வந்து இல்லை, வேறு தான் டீம் அங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா இல்லை, டேமேஜ் டீம் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்டபிள்யூ இல்லை, பிளைண்டு. ஸோ பிளைண்டும் பக்கத்தில் மக்களே, பிளைண்டும் பக்கத்தில். ஒரு ரினு ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார், நேராக ஷார்ட் ரேஞ்ச் உள்ள ஏறிட்டாங்க. நல்ல ஷாட்டு தான் மக்கள், ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் காலி. ஸோ ஆப்போசிட்டில் அந்த பக்கம் வந்து ஒரு டீமு, யாருன்னா டைட்டன் அந்த பக்கம், இந்த பக்கம் பிளைண்டு. லியோ நோக்காயிருக்காரு, லியோ மறுபடியும் ஒன் செகண்ட் யார் அடிச்சாலும் தெரியல, பிளைண்ட்லேருந்து அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மகிழ்ச்சியில் கிங்ரா மட்டும் பேக் அடிச்சது நல்லதாக போச்சு, அவர் வேறு ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ பெட்டர் அவரால் எவ்வளோ தூரம் வந்து ஹோல்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். மாஸ் வந்து அவங்க வெஹிக்கில் விடுற மாதிரி இல்லை, அவங்க நேராக உள்ள போகிறாங்க வெஹிக்கில், மீன் கிளாக் டவருக்கு அடியில் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸோ சூப்பராக உள்ள போயிட்டாங்க. ஸோ கிளாக் டவர் கடியில் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. சென்டர் ஆஃப் தி ஜோன் அப்படிங்கிறனால அடுத்த ஜோன் இங்கே வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போய்ப்படுறாங்க. ஸோ மேபி காரை எடுத்து இந்த மாதிரி இதில் வழியில் போட சொல்லலாம்னு நினைக்கிறேன். காரில் மேலே ஏறி வரது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது, ஒரு வழியாக காரை கொளுத்திட்டாங்க மக்களே. எந்த தெரிஞ்சு டேமேஜ் டீம் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக டேமேஜ் டீம். ஓ எம்பூரான வெஹிக்கிலே காலி பண்ணிட்டாங்க. ஸோ கவனிச்சிங்கன்னா எம்பூரன் வந்து நெட்ஒர்க் இல்லாமல் நின்னார் போல இருக்கு. ஓ அதுதான் நடந்திருக்கு மக்களுக்கு, பார்த்தீங்கன்னா அது வெஹிக்கிலே கீழே எடுத்துறாங்க, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது வெஹிக்கிலில் இருக்கிறப்ப. ஓ ஸோ சார் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கீழ் நம்ம இடத்துல பார்த்துருக்குறோம். டைட்டன் ஸ்போர்ட்ஸ் உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஆர்டரை பார்த்து விடுது, ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாக் பண்ணி ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்னால் நம்பவே முடியல உண்மையிலே. ஏன்னா விஜே சாய் வந்து அந்தளவுக்கு ஓப்பனில் போனார் அப்படிங்கிறப்ப, ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பர்மனன்ட் கவர் இருந்தால் அவரையும் அவ்வளோ ஓப்பனில் போனார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓ இங்கே ஒருத்தர் நாக் ஆகி வர நினைக்கிறேன் தெரிஞ்சு, இவ்வளோ ரிப்பர் பிளட்டில் செம்ம அடி விழுந்திருக்குது. இல்லை மக்களே ஸோ எல்லாருக்குமே வந்து பரவாயில்ல ஷார்ட் விழுந்திருக்குது. ஓ என்ன ஒரு பிளானை கவனிச்சிங்களா இந்த இடத்துல, வாவ் ஓ மை காட் சீரியஸ்லி வேற மாதிரியான ஒரு பிளான் இந்த இடத்துல, வேற மாதிரியான டாக்டிக்ஸு. ஸோ இந்த டாக்டிக் இங்கே பாருங்களேன் அந்த ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓ சீரியஸ்லி மேன் வேற மாதிரி வேற மாதிரி. பட் அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஓ ஏசு ரிப்பர் பிளட்டில், பட் ஹீல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆட்ராப் உருண்டு போயிட்டே இருக்கிறத யூஸ் பண்ணி எப்படி முன்னாடி போகிறாங்க பாருங்கள், ஒரு சமையான ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஒன் செகண்ட் ஏரேஸ் ஆல்சோ நாக்க அண்ட் சூப்பரான குளூவால்ஸ் மக்களை, சூப்பரான குளூவல்ஸ் ஊக்காங்க அதில் யூஸ் ஆயிருக்கு, ரெண்டு பேருமே ஹீல் பண்ணிட்டாங்க, பிரச்சனையே இல்லை. பட் உண்மையில் ஜோனுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறப்போ வந்து இது அந்த நேரத்தில் திங்க் பண்ணாங்களா இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மாதிரி டைட்டன் இஸ்போர்ட்ஸ் உண்மையிலே சமையான ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஓ அவங்களோட இது எல்லாத்தி உடைக்கிறாங்க. வாஸ்கோ ஒரு ஷார்ட் போட்டு நாக் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஷ்மி உள்ள விட மாட்டாங்க, கண்டிப்பாக உள்ள விட மாட்டாங்க கிளாஷ்மி.
ஸோ கிடைக்கிற கேப்லலாம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஜோன் இவங்களுக்கு இருக்குது, அடுத்த ஜோன் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அண்ட் இது இந்த ஃபைட்டை வந்து இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டீம் 12 காலி மக்களே. டீம் 12 டீம் 4 வந்து லோகன் ரெண்டு கில் எடுத்து வைப் பண்ணியிருக்காரு. லோகன் ரெண்டு கில் எடுத்திருக்காரு அண்ட் இன்னமும் கில் வேறு யாருக்கோ போயிருக்குது, யாருக்குன்னு தெரியல. ஸோ இவங்களுக்கு தான் டிஎம்டபிள்யூ தான், டிஎம்டபிள்யூ செமையாக ஹோல்ட் பண்ணுறாங்க, டிஎம்டபிள்யூ வேறு லெவலில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உள்ள வராங்களான்னு பார்ப்போம், டைட்டன் உள்ள வராங்களான்னு பார்ப்போம். வாஸ்கோ நாக்கு, வாஸ்கோ நாக்கு, பட் ஹீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஷார்ட் ரேஞ்சில் இருக்காங்க. பிளைண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக கீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க மக்கள். லோகன் பார்த்தீங்கன்னா அடனார் கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா இடமும் ஃபைட் போடுறதுனால நம்மளால யாரை கவர் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம தெரியல. எம்பூர் நல்லா டாக் ஆயிருந்தார் பார்த்தோம். எரேஸ் ஆல்சோ நாக்கு, எரேஸ் ஆல்சோ நாக்கு, எரேஸ் அண்ட் வாஸ்கோவை ஹீல் பண்ண முடியாது. பட் இல்லை லியோ வராரு, ஓ லியோவும் நாக்கு மக்களே. ஸோ இவ்வளோ ட்ரை பண்ணி உள்ளே வந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டன் இஸ்போர்ட்ஸால வந்து அதுக்கு மேலே உள்ள ரொம்ப ஜோன் அவங்களுக்கு சுத்தமாக வந்து கை கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து ஜோன் கண்டிப்பாக அவங்களை வந்து காலை வாரிட்டு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டேமேஜ் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. கிளாஷ்மி ஸ்குவாட் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஓசி ட்ராகியும் காலி பண்ணியிருக்காங்க. கில்ஸ் ஆனால் ஈவன் வந்து இவ்வளோ ஹிட் பண்ணி அவங்களால வந்து பெருசாக கில்ஸ் எடுக்க முடியல. ஸோ சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்சால் அம்மா நிக்கோக்கு வந்து ரெண்டு கில் போயிருக்கு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து ஓ கிரேனேட் ஒன்று தூக்கி போட்டு நிக்கோ வந்து உள்ள மூவ் பண்ணுறாரு. ஓகே, பிளைண்ட் டீமை இன்னும் அலைவாக வச்சிருக்காங்க. அண்ட் கில்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க, வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஓ டேமேஜ் டீம், டேமேஜ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்டு மக்களை. இவ்வளோ பேர் பக்கத்தில் ஃபைட் பண்ணி அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு கில்ஸுக்காக வந்து அவங்க எடுக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, செம்மையாக ஹோல்ட் பண்ணுறாங்க. வால்டர் மார்ஸும் பக்கவாக உள்ள மக்களை கீழே தான் இருக்கிறாங்க. அண்ட் டேமேஜ் டீம் சாரி இவங்க பிளைண்டில் மேலே ஏறிட்டாங்க, மேலே ஏறிட்டாங்க. ஆ சைடில் கீழே ஒருத்தர் எங்கேருந்து வந்தாருனே தெரியல, திடீர்னு அடிக்கிறாரு. நிக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஊக்காங் அவன் நாக் பண்ணிட்டாங்க மக்களை. அவர் அந்த இடத்துல கீழே கூச்சிருக்கக்கூடாது, கீழே கூச்சது தான் ஒரு பெரிய தப்பாக போயிருக்குது. அந்த இடத்துல ஹீல் பண்ணுறாரு, கவனிச்சிங்களா, சமயம் ஹீல் பண்ணுறாரு. குளோவல் போட்டு நம்மளை பிங் போடுறதுனால நமக்கு அப்படி தெரியுது. ஓ தாவி அடிப்பாங்களா, ஹீலும் பண்ணிட்டார் மக்களை வேற மாதிரி. நிக்கு நாக் ஆகிடுவார் நினைக்கிறேன், நிக்கு நாக்காக வாய்ப்பு இருக்கு. சூப்பராக மூவ் பண்ணார் நிக்கு, நாக் ஆகிட்டார். ஆனால் இவர் பாருங்களேன் இதை பற்றியுமே கவலைப்படல, உள்ள மூவ் பண்ணாரு. பட் ஆனால் வந்து ஒரு டிஎம்டபிள்யூட்டேருந்து வந்து ஒரு கிரனேட் ஒன்று உள்ள வந்துருக்குது. அண்ட் டேமேஜ் டீம் ஃபைனலாக ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டாங்க. வால்டர் மார்ஸ் என்ன ரெண்டே ரெண்டு பேர் தான். ஓ டெவில் மட்டும் இருக்கிற, டெவில் ஒரு கிரனேட் போடுறாரு கரெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி போட்டிருக்கலாம். கீழே வந்துட்டாங்க. ஓகே, இப்போ மேலே ஆனால் செமையான ஃபைட் போயிட்டு இருக்கு மக்களை, கண்டிப்பாக செமையான ஃபைட் போயிட்டு இருக்கு மேலே. ஸோ டோட்டலாக காலி, எல்லாருமே காலி மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்டபிள்யூ இருக்காங்க, டிஎம்டபிள்யூ ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்காங்க, கீழே இன்னும் பேலன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டெவில் இந்த இடத்துல சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் சமாளிப்பாரா. ஓ சூப்பரான சூப்பரான குளுவால், ஓ வேற மாதிரி ஃப்ரம் டெவில், வேற மாதிரி அண்ட் அனதர் செமையான குளுவால் மக்களை. கில்ஸை கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவார், சந்தேகமே இல்லை. ஓ மை காட், ஓ மை காட், வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், ஓ கிரனேட் ஒன்று, இது ஃப்ரீஸ் கிரனேட் போட்டிருக்காரு. ஓ நல்ல அட்டாக்கு, பட் ஆனால் அவரு பார்த்தீங்கன்னா சமயம் அடிச்சாரு. ஓ மை காட், ஸ்குவாட் வைப் மக்களை. டெவில் இங்கே பாருங்க, ஆறு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேலே வந்து ஒரு ஸ்குவாடே இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்பி மக்களை, வாய்ப்பே இல்லை டெவிலால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு, வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க வந்து மெடிக்கெட்ஸ் போடுறாங்க, கிட்டத்தட்ட ஹீல் பேட்டில் போயிடுச்சு. நம்ம கிளாஷ் கோலில் தான் ஹீல் பேட்டில் கிடையாதுன்னு சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் மேப்லையும் வந்து ஹீல் பேட்டில் வரைக்கும் போயிருக்கு. கிளாக் டவரில் நம்ம இவங்க டிஎம்டபிள்யூ இஸ்போர்ட்ஸ் காட்டும் பூயா மக்களை, ஃபஸ்ட் மேட்சோட பூயா வந்து டிஎம்டபிள்யூ இஸ்போர்ட்ஸ் கையில் போயிருக்குது. ஓ ஜிஜி, வேற லெவலான கேம் பிளே. அண்ட் டெஃபினட்டாக வால்டர் மார்ஸ் வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும், தே வாண்ட் த ஹார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கடைசி நேரத்தில் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு.